ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 7/4/2020 இந்த வாரத்தோட முதல் நாள் ட்ரேடிங் டே, இக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் 700 புள்ளிகள், 8% மேல நல்ல ப்ராஃபிட்டுங்க. மார்க்கெட்ல ட்ரேட் ஆன நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், குறிப்பா நிப்டி 50ல ட்ரேட் ஆன 50 ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கேண்டில பதிவு பண்ணிருக்கு. சோ 8446 அப்படிங்கிற லெவல்ல ஓபன் ஆன மார்க்கெட் 8819 வரைக்கும் ஹை போயிட்டு 8360 லோவா பிரேக் பண்ணாம 8792 லெவல்ல 8% 708 புள்ளிகளுக்கு மேல மார்க்கெட் சாதகமா க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் தொடருமா, இன்னைக்கு மார்க்கெட் என்ன ரீசனுக்காக ஏறி இருக்கு, இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமா, ஈக்விட்டி மார்க்கெட் சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான விளக்கங்களை நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு மார்க்கெட்ல நிப்டி மட்டும் கிடையாதுங்க, பேங்கிங் செக்டர் 10% மேல ஏறி இருக்குங்க. ஆட்டோ செக்டர், பினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி எல்லாமே 7-9% மேல ஏற்றம் கொடுத்திருக்கு. மீடியா, மெட்டல், பார்மா, பிஎஸ்சி பேங்க் அண்ட் பிரைவேட் பேங்க் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஏற்றம். அதே மாதிரி குறிப்பா இன்னைக்கு ஃபார்மா செக்டர் வந்து 10% மேல ஏற்றம் கொடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் பார்க்கலாம். அதன் இண்டெக்ஸஸ்ல கமாடிட்டி, சிபிஎஸ்சி, எனர்ஜி, இன்ஃப்ரா, எம்என்சி, பிஎஸ்சி எல்லாமே நல்ல ஃபேவர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிப்டி 50ல ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ல இண்டஸ்இன்ட் பேங்க் 25% மேல அப் கொடுத்திருக்கு, ஆக்சிஸ் பேங்க் 20%, கிராசிம் 15%, டாக்டர் ரெடி 14%, ஹிந்துஸ்தான் லிவர் 13% மேல இன்னைக்கு கெயின் ஆகி டாப் 50 கெய்னரா இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 465,000 கோடிக்கு மேல லாபம் ஒரே நாள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏசியன் மார்க்கெட்டோட ரேலி. நான் காலையில் நம்ம நேத்தே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அண்ட் காலையில ஷேர் பண்ணியிருந்தேன் டெலிகிராம்ல. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராம் ஐடி TTZ தமிழ். ஸோ ஏசியன் மார்க்கெட்டோட ரேலி நம்ம மார்க்கெட் சாதகமா இருந்ததுக்கு முக்கிய காரணம். அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு 1.3 பில்லியன் பாசிவ் ஃப்ளோ கிடைக்கும் அப்படின்னு மார்கன் ஸ்டான்லியோட கருத்து பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 24 ட்ரக் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ரிஸ்ட்ரிக்ஷனை லிஃப்ட் பண்ணிருக்காங்க. இது நல்ல ஒரு சாதகமான செய்தி. இது ஃபார்மா செக்டர் உயர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. அடுத்து லோயர் லெவல்ஸ்ல வேல்யூவான பையிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு ஒரு முக்கிய காரணம். சோ மார்க்கெட் இந்த நிலையை கண்டினியூ பண்ணி அடுத்து 9030 தாண்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்டடிக்கு வந்துடும். பிகாஸ் இப்ப இருக்கிற இந்த ப்ராப்ளம் உலக லெவல்ல ஒரு பெரிய இஷ்யூவா கொடுத்தாலும் இந்திய லெவல்ல பார்க்கும் போது கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கிறது கவனிக்க வேண்டிய பாயிண்டா இருக்கு. சோ என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது 9050 தாண்டி ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த 7500 வந்து ஸ்டிட் ஸ்டாப் லாஸா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து நிப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஜீல், மாருதி, ஹிண்டால்கோ, ஐசிசி பேங்க், எம்என்டமும் கூடுதல் கெய்னரா இருக்கு. ஒவ்வொரு பங்குகளும் ஏறுறதுக்கு முக்கியமான காரணங்களும் இருக்கு, அதை தொடர்ந்து பார்க்கலாம். ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் பினான்ஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் லிவர், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க், எஸ்பிஐ பேங்க், சன்ஃபார்ம் எல்லாமே வேல்யூல மோஸ்ட் ஆக்டிவா இருக்கு. வால்யூம்ல ஐடியா, எஸ்பிஐ பேங்க், ஜிந்தால் ஸ்டீல், ஐசிசி பேங்க், அசோக் லீலாண்ட், ஆக்சிஸ் பேங்க், என்டிபிசி, வேதாந்தா, இண்டஸ்இன்ட் பேங்க், பந்தன் பேங்க் எல்லாமே வால்யூம்லயும் மோஸ்ட் ஆக்டிவா இருக்கு. இன்னைக்கு 52 வீக் ஹையர் டச் பண்ண ஸ்டாக்ஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 16 ஸ்டாக்ஸ் போட் இந்தியா பங்குகள் எல்லாமே வந்து டாக்டர் ரெட்டில 52 வீக் ஹையர் டச் பண்ணிருக்கு. 52 வீக் லோவர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 90. சோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னைக்கு வந்து நியூஸ்னா காஸ்மோ பிலிம்ஸ் அவங்க வந்து பார்ஷியல் ஆபரேஷன் ரெசியூம் பண்றாங்க, அது இந்த பங்குக்கு கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி பஜாஜ் பினான்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துச்சு எண்ட் ஆஃப் த டே. பட் ஆனா இன்னைக்கு காலையில வந்து அது ஒரு லோ லெவல்லயே ட்ரேட் ஆச்சு. இவங்க வந்து ஆக்சுவலா இவங்களோட பினான்சியல் லெவல் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துமே இன்னைக்கு காலையில வந்து பஜாஜ் பினான்ஸ் ஒரு லோயர் லெவல்ல டச் பண்ணுச்சு. ஓகேங்களா, பட் இது டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்னை பதிவு பண்ணிருக்கு டெக்னிக்கலா. ஸோ ஒரு அப்சைட் போச்சு அப்படின்னா ஒரு கவனிக்கலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா கார்டிலா ஹெல்த் கேருக்கு யூஎஸ்எஃப்டிஎல் இருந்து என்னோட கிடைச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம்.
டாடா பவர் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 1730 கோடிக்கு கிடைச்சிருக்கிற ஆர்டர், அண்ட் எல்என்டிக்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது சாதகமான செய்தி. அப்புறம் இந்த தகவல் நம்ம நேத்தே பார்த்திருந்தோம், மணலி. இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஏற்றம், ஒரே நாள்ல 20% மேல ஏறினதுக்கு முக்கியமான காரணம், அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம் இன்னைக்கு அந்த நியூஸ் வந்து சாதகமா அமைஞ்சிருந்தது. ஸோ இதை நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். அண்ட் அடுத்தது வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்னைக்கு ஒரு ஏற்றம் கொடுத்திருந்தது. காலையில வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டு ஓப்பன் ஆச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் டெலிகிராம்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த பங்கு வந்து இன்னைக்கு 4.60% லெவல்ல க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன், அவங்களுக்கு ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி அண்ட் சிட்டி பேங்க் 100 மில்லியனுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கு ஒரு சாதகமான நியூஸ். அப்புறம் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம். காரணம், அவங்களோட க்ரோத்தை இந்த ஃபினான்ஷியல் இயர்லையும் நல்ல 100% க்ரோத் காமிச்சிருக்கிறதுனால இந்த பங்கு சாதகம். அண்ட் ஜியோ ஏர்டெல் எல்லாமே வந்து Q4 நல்ல டாரிஃப் ஹைக் கொடுப்போம், ரெவென்யூ காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாதகமாக இருக்கும். ஸோ இந்த பங்குகளை கவனிங்க. அப்புறம் HUL வந்து நான் இந்த நியூஸை ஆல்ரெடி வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன், பட் வீடியோ போட மிஸ் பண்ணிட்டேன். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து தொடர்ந்து ஏறுவதற்கு காரணம் இவங்க இந்த ஹார்லிக்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணது, ஓகேங்களா? ஸோ ஹார்லிக்ஸை வந்து இவங்க பை பண்ணது ஒரு சாதகமான செய்தி. தொடர்ந்து இன்னைக்கும் ஏறுவதற்கு இது முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் இண்டசன் பேங்க் பொறுத்த வரைக்கும் காலையில டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் ஏறினதுக்கு முக்கியமான காரணம், நல்ல ஒரு அட்வான்சஸ் க்ரோ ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 13%. ஸோ அது ஒரு சாதகமான செய்தி இன்னைக்கு இந்த பங்கு விலை உயர்வதற்கு. அப்புறம் HDFC பேங்க் இன்னைக்கு வந்து HDFC பேங்க் வந்து ஒரு ஏற்றம் கொடுத்திருந்தது. ஸோ HDFC பேங்க் இன்னைக்கு ஏறினதுக்கு முக்கியமான காரணம், அவங்களோட டெபாசிட்ஸ் க்ரோ கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அது கவனிக்க வேண்டியது. அப்புறம் PVR வந்து இன்னைக்கு 52-week லோவை டச் பண்ணதுக்கு காரணம், ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணது, லாக்டவுன் ஆகிருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ். அப்புறம் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அவங்க வந்து ஆன் டிமாண்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் டும்சோ அவங்களோட வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரு சாதகமான செய்தி. அப்புறம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்னைக்கு 12% வரைக்கும் ஏறிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம், ஆக்சுவலாக அவங்க வந்து டர்ன் டவுன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ் இக்விட்டி 406 மில்லியன் சவுத் கொரியனோட ஒரு சப்சிட்ரி பண்ணுறது, அது வந்து சாதகமாக இருந்து பங்கு விலையை உயர்த்தியிருக்கு. அண்ட் பிராமல் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம். முக்கியமான காரணம், அமெரிக்கன் பிரைவேட் ஈக்விட்டி TPG கேபிட்டல் அண்ட் KKR அவங்களை வந்து 20% ஸ்டேக்கை வந்து பை பண்ணியிருக்கிறது சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏறினதுக்கு என்ன ரீசன், கூடுதலாக மார்க்கெட்ல இருக்கிற முக்கிய பங்குகள் ஏற்றம் கொடுக்கறதுக்கு என்ன ரீசன், இதுதான் நம்ம இப்போ கிளியரா இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணி தொடர்ந்து ஏறுச்சு அப்படின்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற பங்குகள் Nifty 50 இருக்கிற டாப்பஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே சீப்பஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிறது பையிங். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து ஒவ்வொரு பங்குகள் ஏற்றத்திற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஹோப்போடு இதை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேனல்ல இருந்து வர எல்லா அப்டேட்ஸையும் இன்ஸ்டண்டா ரிசீவ் பண்ண விரும்புறவங்க சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் ஐடி வந்து TTZ தமிழ், ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மார்க்கெட் பத்தின எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு காலையில 8:00 இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இங்க பாருங்க, இண்டசன் பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு நேத்து வரைக்குமே வந்து இண்டசன் பேங்க்ஸுக்கு நெகட்டிவ் நியூஸ், பட் காலையில வந்து ஒரு சாதகமான நியூஸஸ், அதுதான் இன்னைக்கு பங்கு விலைக்கு ஒரு சாதகமா அமைஞ்சிருந்தது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு உண்டான நியூஸஸ், ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே நான் ரிசீவ் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி அலைஸ்ப்ளூல நிறைய கம்பெனிஸ்ல எக்ஸ்போஷர்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க, அலைஸ்ப்ளூல அண்ணனுக்கு என்ன எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் அக்கௌண்ட், நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.